ஹலோ ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் ஜலால் இப்போ வந்து ஒக்காபுலரி ஃபார் ஏர்லி மார்னிங் ரொட்டீன் சட் ஹோம் அதை பார்ப்போம் ஒகாபுலரினா வேர்ட்ஸ் அதாவது வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம் ஏர்லி மார்னிங் அதிகாலையில் ரொட்டீன்ஸ் அட் ஹோம் அன்றாடம் வழக்கமாக நம்ம சீரம்ல அந்த வேலைகள் என்னென்ன வீட்டில் செய்கிற வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்குள்ள லெசனில் பார்ப்போம் இது நிச்சயமாக பிகினர்ஸ்களுக்கு அதாவது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த கரெக்டான வேர்ட்ஸு நம்ம தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் நம்ம டெய்லி ரொட்டின்ஸை பற்றி பேசும்போது அது மாமூலாக எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னால நம்ம அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும் மற்ற டென்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் ஒரு நேரைட் பண்ணும்போது நேற்று என்ன நடந்துச்சு இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி டெய்லி ரொட்டீன்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஐ யூஷுவலி கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அட் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது நீ எப்போ எந்திப்ப அப்படின்னு கேட்குறாங்க ஜென்ரலாக கேட்குறாங்க அப்போ சொல்லலாம் ஐ யூஷுவலி கெட் அப் ஏர்லி இன் தி மார்னிங் அட் சிக்ஸ் ஓ க்ளாக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது சிக்ஸ் ஓ க்ளாக்கு படுக்கையை விட்டு எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே முழிச்சிருந்தேன் அஞ்சரை மணிலேருந்தே முழிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஓக்கப்பட் சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண ரொட்டீனாக சொல்லும்போது ஐ வெய்கப் அட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மார்னிங் அண்ட் தென் கெட் அவுட் அப் த பெட் கெட் அப் ஃப்ரம் த பெட் அட் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்ட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படி லேசியாக படுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுக்கு பிறகு தென் ஐ கோ டு த பாத்ரூம் பாத்ரூமுக்கு போகிறேன் அது பாத்ரூம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சைலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு ரெஸ்ட் ரூம்ங்கிற வந்து சாதாரணமாக பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக் பிளேசஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்ட் ரூம் சொல்லலாம் வீட்டுக்குள்ள உள்ளதுக்கு ரெஸ்ட் ரூம்னு சொல்லாமல் பாத்ரூம் சொல்றது பெட்டர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து டாய்லெட்டும் கூட சொல்றாங்க டாய்லெட்டும் கூட சொல்லலாம் ஆனால் பாத்ரூம் இஸ் அது பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால பாத்ரூம் அப்படின்ட்டு சொல்லுங்க பாத்ரூம் ஆஃப்டர் பேக்கிங் அப் ஆஃப்டர் கெட்டிங் அப்ரம் த பெட் ஐ கோ பாத்ரூம் அண்ட் தென் யூஸ் த டாய்லெட் டாய்லெட்டுங்க போது ஒன் பாத்ரூம் டூத் பாத்ரூம் அப்படின்ட்டு யூஸ் யூஸ் சொல்ல வேண்டாம் ஸோ ஐ யூஸ் த டாய்லெட் அப்படின்னா அதில் எல்லாமே அடங்கிக்கிச்சு மற்ற டிஸ்கிரிப்டிவாக சொல்றது அவ்வளோ நாகரிகம் இல்லை ஸோ ஐ யூஸ் த டாய்லெட் அப்படின்னு சொல்லலாம் தென் ஐ ப்ரஷ் மை டீத் ப்ரஷ் மை டீத் அண்ட் யூ ஐ யூஸ் த பாத் டவல் டு மை ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் பாத் டவல் அப்படின்னு சொல்லலாம் பாத் டவல்னா எப்போதும் குளிக்கக்கூடிய ஒரு டவலை எடுத்து ஐ ஒய்ப் மை ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து தனை மேக் த பெட் மேக் த பெட் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கோங்க ஸோ மேக்னா செய்கிறது அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக ஆனால் இதில் வந்து மேக் த பெட் அப்படின்னு தான் இங்கிலீஷ் கல்ச்சரில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்வாங்க அதேபடி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஐ மேக் த பெட் அதாவது பெட்டை சரி பண்ணுறதுக்கு பேர் வந்து ஐ மேக் த பெட் அப்படின்ட்டு சொல்லலாம் அது பிறகு ஐ ஃபோல்டு த பெட்ஷீட்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் பிளாங்கெட்ஸு பெட்ஷீட் பெட்ஷீட்னா படுக்கையில் பிரிக்கக்கூடியது கூடியது கொஞ்சம் குளிராக இருந்துச்சுன்னா பொத்துறீங்களா அது பிளாங்கெட் ஸோ பிளாங்கெட்டையோ பெட்ஷீட்டையோ ஐ ஃபோல்ட் ஃபோல்டப்னா மடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற சொல்கிறான் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேக்கிங் அப் த பெட் அது பெட்டை மேக் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் தென் டஸ்ட் பில்லோஸ் டஸ்ட் அ பில்லோஸ்னா தலைவலியை தட்டுறேன் அதாவது தூசி ஈசி இருந்துச்சுன்னா தட்டுவீங்களா ஈவன் பெட்ஷீட்டை கூட அப்படி உலர்த்தி போடுவீங்கள அதாவது கொஞ்சம் உதறி போடுவீங்கள்ல அதுக்கு பேர் டஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஐ டஸ்ட் த பெட்ஷீட்டு பிளாங்கெட் அண்ட் பில்லோ உதறி போடுறதுக்கு ஸோ டஸ்ட் பில்லோ அப்படின்னு சொல்லலாம் தூசி தட்டி விட்றதுக்கு வந்து டஸ்ட் பில்லோ ஏன்னா டஸ்ட்னா தூசி தூசி தட்டி விட்டுறதுக்கு புஷ்ட டஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது டஸ்ட பில்லோ அவ்வளோதான் சொல்லணும் தென் ஐ ட்ரா த கர்ட்டன்ஸ் அதை விண்டோவில் வந்து கர்ட்டன் இருக்குது ஐ ட்ரா த கர்டன் அதை படுக்கிறதுக்கு முன்னால் சில பேர் வெளிச்சம் வெளியே இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே ட்ரா த கர்ட்டன் அது மார்னிங் வந்து அகெய்ன் ட்ரா த கர்ட்டன் ட்ரா த கர்டன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் அந்த கர்ட்டனை அதாவது திரையை விண்டோவில் உள்ள திரையை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதாவது திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குமே அந்த ட்ரா த கேர்டன் அப்படின்னு தான் சொல்கிறோம் சொல்லணும் ஐ ட்ரா த கர்டன் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டா ஐ ட்ரா த கர்டன் க்ளோஸ்ன்னு சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் ஸோ இப்போ கேட்குறாங்க ஒரு நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்டையோ இல்லட்ட உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டையோ சொல்கிறீங்க ப்ளீஸ் ட்ரா த கர்டன் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு தனே கோ டு த கிச்சன் டு ப்ரிப்பேர் டீ ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அது தனே கோ டு த கிச்சன் அது பிறகு காலையில் பாத்ரூம்லாம் போய் முடிச்சாச்சு தனே கோ டு த கிச்சன் டு ப்ரிப்பேர் டீ ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இப்போ ஹவு டு ப்ரிப்பேர் டீ அப்படிங்கிறத இந்த லெசனுடைய செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம் அதுலேயும் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் படிப்போம் நம்ம இன்டென்ஷன் வந்து குக்கிங் பழகிறது இல்லை நம்ம இன்டென்ஷன் வந்து இந்த லெசனுடைய இன்டென்ஷன் என்னன்னா பர்பஸ் பர்பஸ் அண்ட் இன்டென்ஷன் என்னன்னா நம்ம வேர்ட்ஸ் படிக்கிறதா வெக்காபுலரி படிக்கிறதா அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் தி லெசனில் வந்து நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் டீ அப்படிங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளீனிங் ஆஃப் த ஹவுஸ் பார்ப்போம் ஸ்வீப்பிங் ஸ்வீப்பிங்னா தூக்குறது பெருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ ஸ்வீப் த ஹவுஸ் ஏர்லி இன் த மார்னிங் ஐ ஸ்வீப் த இன்சைட் ஆப் தௌஸ் அண்ட் ஆல்சோ தோர்ஷன் ஆப் தி அவுட் சைட் ஆஃப் தவுஸ் அதாவது முன்வாசல தூக்குறது அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு வீட்டை ஒன்ஸ் அண்ட் டூ டேஸ் ஐ மாப் தோர் ஆஃப் தவுஸ் ஃபிளோர் சொல்லணும்னா தர ஃப்ளோர்னா சொல்லணும் கிரவுண்ட் சொல்லக்கூடாது கிரவுண்ட் தரதான் ஆனா வீட்டில் உள்ளது வந்து ஃபிளோர் வெளியே பிளே கிரவுண்டு அதெல்லாம் இருக்குல்ல அதுதான் கிரவுண்டு வீட்டில் வந்து ஃப்ளோர் ஸோ ஐ மாப் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் ஒன்ஸ் அண்ட் டூ டேஸ் ஆர் ஒன்ஸ் அண்ட் த்ரீ டேஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா நான் மாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து தென் ஐ டூ த டிஷ்ஷஸ் டிஷ்ஷஸ்னா பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம் ஐ டூ த டிஷ்ஷஸ் சொல்லணும் திஸ் இஸ் ஹவ் தி நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக் தே நவர் சே வி வாஷ் த வெசல்ஸ் சொல்ல மாட்டாங்க வெசல்ஸை கழுவனும் ஏன்னா பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லி பாத்திரம்னா வெசல்ஸு கழுவுறதுனா வாஷிங் ஸோ வாஷிங் த வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ஐ டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லணும் அது ஒன்று பார்த்துக்கோங்க அது பிறகு ஐ டைடி அப் த ரூம்ஸ் டைடி அப்னா எல்லாம் நீட்டாக கரெக்டாக வச்சுருக்கிறது கிளீனிங்க்கும் டைடிங் அப்புக்கும் அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது டைடிங் அப்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வைக்கிறது வந்து ஐ டைடி அப் தி ஹவுஸ் டைடி அப் ஆல் த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு நெக்ஸ்ட்டு ரொட்டீன் ஒர்க்கர்ஸ் ஐ புட் பாத்ரூம் ஹீட்டர் ஆன் ஹீட்டர் ஹீட்டர் வந்து பாத்ரூமில் வச்சுருப்பீங்க அது கீசர் கூடன்னு சொல்லலாம் ஐ புட்ட ஸ்விட்ச் ஆஃப் தி வாட்டர் ஹீட்டர் ஆன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் வந்து வாட்டர் மோட்டர் பம்ப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் இட்ஸ் பெட்டர் டு புட் புட்ட பம்ப் ஏர்லி இன் த மார்னிங் அப்போ தான் அந்த காலையிலே போடுறது நல்லது அப்போ தான் இந்த வாட்டர் நல்ல ஸ்ப்ரிங் வாட்டர் நல்லா ஊறி வரும் நிறையா வாட்டர் கிடைக்கும் ஸோ ஐ புட் புட்ட ஸ்விட்ச் ஆஃப் தி வாட்டர் மோட்டர் டு பம்ப் அப் த வாட்டர் டு த டேங்க் அந்த வாட்டர் வந்து டேங்க்கு கொண்டு போகிறதுக்கு ஐ புட் ஆன் த துட்ச் புட் ஆன் சொல்லலாம் டேர்ன் ஆன் சொல்லலாம் எல்லாம் ஒன்று தான் அதுக்கு பிறகு ஐ புட் த ஃபார் வாஷிங் இந்த வாஷிங் மிஷின் அந்த டர்ட்டி க்ளோத்ஸ்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் வாஷிங் போடுறீங்க இதெல்லாம் வந்து ரொட்டீன் தான் அது ஒன்ஸ் அ வீக் ஐ கிளீன் த காப்ஸ் காப் வெப்ஸ்னா நூலாம் படை

இல்லாட்ட நூக் அண்ட் கிரெய்னிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது நூக் அண்ட் கிரெய்னிஸ் அதெல்லாம் மூல முடுக்குகள் அந்த மூல முடுக்குகளில் காபப் வந்து ஒன்ஸ் இன் வீக் ஐ கிளீன் த காப் கிளீன் சொல்லலாம் இல்லாட்ட டூ ரெட் ஆஃப் த காப் காசுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம் ரிமூவ் த காப் காப்ஸ் சொல்லலாம் ஸோ மூணு வகையில் சொல்லலாம் ஐ கிளீன் த காப்ஸ் ரிமூவ் த காப் காப்ஸ் ஆர் கெட் ரெட் ஆஃப் த காப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கிளீனிங் நெக்ஸ்ட் வந்து நம்ம டீ எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்ப்போம் கைப்பிடி உள்ள பாத்திரம் இல்லட்ட வாச்சி அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு டீ

த்ரீ த்ரீர்த் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒன் ஃபோர்த் ஆஃப் மில்க் த்ரீ ஃபோர்த்ஸ் அப்படிங்கிறத த்ரீ கவார்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளும் தமிழில் முக்கால் தானே சொல்கிறோம் கால் முக்கால் மூணு கால் அது மாதிரி த்ரீ குவார்ட்டர்ஸ் குவார்ட்டர்னா கால் த்ரீ க்வார்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒன் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தீஸ் பி ஆடட் டு த அங்கே ஊற்றணும் அது பிறகு ஊற்றணுங்கிறது விட ஆட் இஸ் கரெக்ட் ஆட் இஸ் அ பெட்டர் வேர்டு அதுக்கு பிறகு இப்போ வந்து சப்போஸ் யூ வாண்ட் டு மேக் ஒன் கப் ஆஃப் டீ அதுக்குள்ள மெஷர் அதுக்குள்ள செய்யணும்னு சொல்கிறேன் ஆனால் உங்கள் யூ ஹாவ் லுக் அட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி சப்போஸ் இந்த ஸ்பௌஸ் ரெண்டு பேர் இருக்கீங்க அது பிறகு டூ க்ரோன் அப் சில்ட்ரனாக இருந்தால் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த ஒன் கப்புக்கு நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படியே அதை அந்த ப்ரொபோஷனேட்டாக எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா அந்த ஒன் கப்பு கொண்ட நாலு கப்பு ஆகுறதுக்கு ஒன் கப்புக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸை போட்டிருக்கோமோ இன்கிரீடியன்ஸ்னால் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இன்கிரீடியன்ஸ் போட்டு போட்டிருக்கோமோ அதை ஃபோர் டைம்ஸாக எக்ஸ்ட்ரா பொல் பண்ணணும் அந்த ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நவ் ஆர் கோயிங் டு மேக் ஃப்ளேவர் டீ மசாலா டீ போட போகிறோம் ஏன்னா மசாலாவில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அந்த இன்க்ரீடியன்ட்ஸு நேம்ஸ்லாம் பார்த்து அந்த வெக்கேபுலரியும் பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து இந்த சாஸ் பேன் வித் வாட்டர் அண்ட் மில்க் அதை பேர்னரில் வைக்கணும் பேர்னரில் வந்து யூ லை புட்டாண்ட பேர்னர் பேர்னரை வைக்கும்போது அது வந்து இட் மஸ்ட் பி இந்த மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஸோ இந்த வாட்டர் இந்த சாஸ் பேன் வாட்டர் அண்ட் மில்க் இந்த சாஸ் பேன் வில் ஸ்டார்ட் பாயிலிங் அப்போ என்ன செய்யணும் வந்து யூ ஹவ் டு ஆட் சம் இன்க்ரீடியன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா டிவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால் காடமம் ஏலக்காய் பிளாக் பெப்பர் மிளகு கருமிளகு சின்னமன் பட்டை க்ளோஸ் க்ளோஸ்னா என்னது க்ளோஸ்னா கிராம்பு இதெல்லாம் போடணும் இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அதுக்கு பிறகு சம் பீப்புள் ஆல்சோ ஆட் பேசி லீவ்ஸ் ஆர் மின்ட் மின்ட்டுனா புதினா புதினா கூட போடுறாங்க அது ஒன்று இட் வில் ஆட் டு த டேஸ்ட் அந்த மின்ட் டேஸ்ட் வரும் அது பிறகு இஞ்சி போடணும் இஞ்சினா ஜிஞ்சர் ஜிஞ்சர்னா இஞ்சி ஸோ இஞ்சி போடணும் இஞ்சி எப்படி போடணும்னா இட் மஸ்ட் பி க்ரஷ்ட் எப்படி க்ரஷ் பண்ணுன்னா ஒரு இது இருக்குது ஒரு மோட்டார் பெசில் இருக்குது மோட்டார்னா ஒரு சின்ன உரல் மாதிரி பெஸில்னா ஒரு சின்ன குலவி மாதிரி ஒரு கிளப் சைஸில் இருக்கும் சின்ன குழவி ஸோ மோட்டார் அண்ட் கிளப் அந்த இஞ்சி அதில் போட்டு யூ டு க்ரஷ் இட் பை பவுண்டிங் இட் பவுண்டிங்னா அப்படி இடிக்கிறது இடித்து க்ரஷ் பண்ணி அந்த க்ரஷ்டு ஜிஞ்சரையும் அதோட போடணும் அந்த கொதிச்சு வர்ற வாட்டர் மில்கில் போடுறோம் சரி இவ்வளோவும் போடுறோம் சில சமயம் அந்த மில்க்கு கூட தெரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க தெரிஞ்சு போகும் இல்லட்டு கெட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் அது கெட்டு போறதுக்கு என்னென்னா மில்க் ஹஸ் ஸ்பாயில்டு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லட்ட மில்ட் ஹஸ் மில மில்க் ஹஸ் கான்பேட் அப்படின்னு சொல்லலாம் கேர்டல்னா அந்த தெரிஞ்சு அந்த தயிர் மாதிரி வந்துடல கேர்டில் கேர்டுனா தயிர் இல்லையா ஸோ மில்க் ரஸ் கேர்டில்னு சொல்லலாம் இல்லட்டா மில் மில்க் ரஸ் கான் பேடுன்னு சொல்லலாம் ஹஸ் ஸ்பாய்டு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல அது பொருந்தாது அதுக்கு பிறகு என்ன செய்யணும் தென் யூ ஹாவ் டு ஆட் டீ லீவ்ஸ் டீ லீவ்ஸ் ஆர் டீ டஸ்ட் டிபெண்டிங் ஆன் யுவர் டேஸ்ட் மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்குது டீ லீவ்ஸும் கிடைக்குது டீ டஸ்ட்டும் கிடைக்கிது இதை ஆட் பண்ணணும் அது பிறகு யூ ஹாவ் டு ஆட் சம் சுகர் டூ ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூனோ இல்லாட்டி டூ ஸ்பீ டீஸ்பூன் ஃபுல் சுகர் போடணும் அந்த சுகரையும் ஒன்று சுகர்னா சுகர்னா சொல்லணும் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா சுகர் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபுள்னா ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு அந்த கிரைட்ஸ் எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு எப்போதுமே புளூரல் கிடையாது சுகர் இஸ் அன்கவுண்டபுள்னா நவுன் அதனால் சுகர்ன்னா சொல்லணும் இது ஒரு கிராமர் பாயிண்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பாயில் ஆகி வரும் பாயில் ஆகி வரும்போது அப்படி ஃப்ராத்தியாக அந்த பபுள் பபுளாக நல்லா பாயில் ஆகி வரும் வந்த பிறகு நல்லா பாயில் ஆன பிறகு யூ ஹேவ் டு டேர்ன் த பர்னர் டூ கொஞ்சம் சிம்மில் வைக்கிற மாதிரி வைக்கணும் இதெல்லாம் பாயில் ஆகி நல்லா ஊறணும் தான் அந்த எசன்ஸ் ஆஃப் தி ஆல் தி இன்க்ரீடியன்ஸ் வில் செட்டில் டவுன் அது வந்து இதோட மிக்ஸ் ஆகும் அந்த டீயோட மிக்ஸ் ஆகும் இது இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு ஸ்ட்ரெயின் இட் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனா வடிகட்டுறது அது ஸ்ட்ரெயினர் அப்படின்னு பேர் ஸ்ட்ரெயினர்னா அந்த வடிகட்டி இல்லட்டா அது சல்லடைன்னு சொல்லுவாங்களே அதில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் ஸ்ட்ரெயின் பிறகு அந்த மில்க்கு அந்த டீயை வந்து கீழே விழும் அந்த சக்கையெல்லாம் வெடுத்துடலாம் ஸோ ஸ்ட்ரெயினர் வந்து பெரிய அளவில் உள்ள ஸ்ட்ரெயினர் மாவுலாம் அலசுவாங்கள்ல அதுக்கு பேர் வந்து சீவ்னு பேர் அது வந்து ஸ்ட்ரெயினர் கிடையாது சீவ் மாவு அலசுற வந்து ஃப்ளார் ஃப்ளார் அலசுறக்கூடியது அது வந்து சீவுன்னு சொல்லுவாங்க அது இது கிடையாது ஸோ இப்படி இது பண்ணணும் அது பண்ணி இது பிறகு யூ ஹாவ் டு பாயில் இட் ஃபார் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆன் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் த டீ அதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு த டீ இஸ் ரெடி அது பிறகு டீயை குடிக்கணும் டீயை குடிக்கிறதுக்கு கல்ப் பண்ணக்கூடாது கல்ப் மீன்ஸ் அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி முழுங்கிறது ஸோ யூ ஹாவ் டு ட்ரிங்க் த டீ பை சிப் பை சிப் சிப் பை சிப்னா அப்படி உதட்டில் சுவச்சி குடிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மசாலா டீ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் ஸோ திஸ் இஸ் ஹவு த டீ இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதில் என்ன பார்க்கணுன்னா ஐ ஆம் நாட் அ கிரேட் குக் அண்ட் ஆல் ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு குக் அண்ட் ஆல் ஸோ இது என்ன பார்க்குறோன்னா நம்ம ஒக்காபுலரி பார்க்குறோம் அதுதான் அந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒக்காபுலரி நிறையா தெரிஞ்சுக்கோங்க அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்தோம் அதுக்கு பிறகு இன்க்ரீடியண்ட்டுங்கிற வேர்டையே ஒரு ப படிச்சுக்கலாம் அது பிறகு அந்த கேர்டில்டு அப்படின்னு பார்த்தோம் மில்கஸ் கர்டில்டுன்னு பார்த்தோம் மில்கஸ் பிகம் பேட் இதெல்லாம் வந்து வெக்காபுலரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ அது பிறகு சிப் பை சிப்பாக டீயை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் டுடேஸ் லெசன் ஒன்று வந்து டெய்லி ரொட்டீன்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் ஆல்சோ ஹவு டு ப்ரிப்பேர் டீ ஃபார் சேக் அப் அண்டர்ஸ்டாண்டிங் மெனி வெக்காபுலரி அதையும் பார்த்துட்டோம் ஸோ திஸ் லெசன் மஸ்ட் யூஸ்ஃபுல் உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் யூ ஃபீல் ஸோ And if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye bye.